இரு லட்சுமி. நீ பூ எடுத்து தலையில வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தணும். இந்த பூவுல உன் சந்தோஷம் மட்டும் அடங்கி இருக்கல. என்னைக்கு இருந்தாலும் தான் பொண்டாட்டி லட்சுமி தனக்கு கிடைப்பாங்கிற வாசுத்தம்பியோட நம்பிக்கையும் அதுல அடங்கியிருக்கு. அந்த நம்பிக்கையில தான் சாமிக்கு போட வேண்டிய பூவை அந்த தம்பி என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. உன் புருஷனோட நம்பிக்கை தான் என் நம்பிக்கையும். இந்த பூவை எடுத்து நீ தலையில வச்சுக்கிட்டா அவரை ஏத்துக்கிட்டேன்னு தான் அர்த்தம். அதுக்கு பிறகு நானே உன் புருஷனுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். நீ அவரோட சந்தோஷமா சேர்ந்து வாழு. அதுக்கு சம்மதம்னா இந்த பூவை எடுத்து நீ தலையில வச்சுக்கோ. பாப்பா, இந்த பூ அப்பா கொடுத்த பூ. என்னடா அப்பாவை விட்டு விலகி போறா? ஆனா அவர் கொடுத்த பூவை ஆசை ஆசையா வச்சுக்கிறேன்னு பாக்குறியா? உன் அப்பாவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவர் என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரோ அதே அளவு அன்பு நானும் அவர் மேல வச்சிருக்கேன்டா. ஆனா அதை என்னால வெளியில காட்டிக்க முடியல. அப்பா கூட சேர்ந்து வாழணும்னு அம்மா மனசு ரொம்ப ஆசைப்படுத்துட்டோம். விதி எங்களை சேர்ந்து வாழ விட மாட்டேங்குது. எனக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. செல்லும் க
என்னமா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா நீங்க வர சொன்னீங்க? எல்லாம் நல்ல தகவல் சொல்றதுக்கு தாப்பா. உன் லட்சுமி என்கிட்ட தாப்பா இருக்கா? நீ முதல்ல லட்சுமிய பத்தி பேசுறப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அப்பவே லட்சுமி என் கூட தான் இருக்கான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே லட்சுமி அவளை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சத்திய வாங்கிட்டாப்பா. அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. இப்ப கூட சத்தியத்தை மீறி லட்சுமி எங்க இருக்காங்கிற விஷயத்த ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க நேத்து கொடுத்துட்டு போன பூவை நான் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அத அவ அவ்வளவு ஆசை ஆசையா எடுத்து தலையில வச்சுக்கிட்டாப்பா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீங்க நேரடியா அவளை பார்த்து பேசினீங்கன்னா அவ சமாதானமாயி உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட உண்மைய சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப என் லட்சுமி அம்மா எங்க இருக்கா? என் வீட்டுலதாப்பா இருக்கா. அம்மா, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? என் லட்சுமி அம்மாவை பாக்கணும். சரி வாப்பா. சரிம்மா வாங்க. பூசாரி ஐயா, கடையை கொஞ்சம் பாத்துக்கங்க, வீடு வரலும் போயிட்டு வந்துடுறேன். வாங்கப்பா. லட்சுமிமா, லட்சுமி எங்க போயிருக்கான்னு தெரியல. தம்பி நீங்க உட்காருங்க, பக்கத்துலதான் எங்கயாவது போயிருப்பா. உட்காருப்பா. டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா தம்பி? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, எனக்கு என் லட்சுமி அம்மா பார்த்தாலே போதும். இவ்வளோ நேரம் ஆகியும் லட்சுமிமா இன்னும் வரல. பொதுவாக அவள் எங்கெங்கெல்லாம் போவான்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா நம்ம வேணா அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா? அவள் எங்கே போனாலும் இருக்க மாட்டா தம்பி. ஏன் இன்னும் வரலன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மா வந்துருவான்னு சொன்னீங்க, இன்னும் காணுமேமா? இப்ப வந்துருவா தம்பி, இப்பதான் புடவைய காய போட்டு எங்கேயோ போயிருக்கா, பக்கத்துலதான் எங்கேயோ போயிருப்பா, சீக்கிரம் வந்துருவா. தம்பி டீ சாப்பிடுப்பா. இல்லம்மா வேணாம் எனக்கு. என்ன பண்ணி, லட்சுமி வந்துருவாப்பா, கவலைப்படாத, டீய குடி. நல்லா இருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேத்து நீங்க கொடுத்த பூவை நான் தலையில வச்சுக்கிட்டத தாயம்மா பார்த்தாங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும்.
அதனால உங்களை நிச்சயம் வீட்டு கூட்டிட்டு வருவாங்கன்னு நானும் நினைச்சேன். அதனாலதான் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் வீட்டு விட்டு கிளம்பிட்டேங்க. உங்களை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாமல நான் இந்த வீட்டு விட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. என் புருஷன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை விட்டு தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறேன். போதுங்க, எனக்காக நீங்க தாங்க முடியாத அளவுக்கு வேதனை அனுபவிச்சிட்டீங்க. எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுங்க. இப்ப நீங்க வாழற வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன ஒண்ணு, நான் செத்துட்டேன்னு நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நான் உண்மையிலேயே செத்து போயிருக்கலாம். நானும் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணேன். ஆனா அந்த சமயத்திலையும் நான் வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தையும் நீங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கிஃப்ட் அந்த சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கங்க. பின்னாடி வயித்துல வளருதுங்க. இந்த குழந்தைதான் நான் சாகணுங்கிற எண்ணத்தை மாத்தி வாழணுங்கிற வைராக்கியத்தை கொடுத்துருக்கு. அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருங்க. எனக்கு நம்ம குழந்தை துணையா இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழுங்க. என்ன தேடாதீங்க. லட்சுமி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டாலே இந்த பாருங்கம்மா, நல்லா கேட்டுக்கோங்க. போன தடவை நம்ம போட்ட ரோடு சரியில்லையா, அதனால கான்ட்ராக்ட் ஒரேடியா வேலை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. ஆனா என் பொழப்பு மட்டும் போனா பரவாயில்ல, உங்க பொழப்பு போயிடக்கூடாதுன்னு அவரோட கையில காலில் விழுந்து இந்த வேலையை கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கேன். அதனால இந்த தடவையாவது பொறுப்பா வேலை செய்யற வழிய பாருங்க. சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்கம்மா? 7 பேருங்க. உன் பேர் என்னமா? சாந்தி. உன் பேருமா? முனியம்மா. ராசாத்திங்க. உன் பேருமா? ராசாத்தி. ராசாத்தியா? உன் பேரு? விமலா. நம்ம புருஷனோட கண்ணில பற்ற கூடாதுன்னு தாயம்மா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனா இப்ப எங்க போறது, என்ன பண்றதுன்னு புரியல. என் குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்துதான் ஆகணும். இவங்க எல்லாம் ரோடு வேலைக்கு போறாங்க போல இருக்கு. இப்போதைக்கு இவங்க கூட சேர்ந்து இந்த வேலைக்கு நம்ம போயிட்டா அதுக்கப்புறம் அப்படியே வேற ஏதாவது தூரமான ஊருக்கு போயிடலாம். என்னமா நீங்க எல்லாரும் வந்தீங்க? அந்த காட்டுரணி முத்தமாவ காணோம். என்னன்னே தெரியலங்கண்ணா, காலையில இருந்து நாங்களும் போன் போட்டு இருக்கோம், போனே எடுக்க மாட்டேங்கிற. அவ என்னமா முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்ல, இப்ப வந்து சொல்றீங்க. நான் எப்படி மாலை ரெடி பண்றது? எல்லாம் ஏறிட்டீங்களா? கொஞ்சம் உள்ள தள்ளி போமா, தள்ளி போய் நில்லு. ஒரு ஆள் குறையுது. என்னமா என்னையும் இந்த வேலைக்கு கூட்டிட்டு போறீங்களா? நாங்க என்ன வேலைக்கு போறோம் தெரியுமா? நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன்.
நீங்க ரோடு வேலைக்கு தான போறீங்க? அம்மா, ரோடு வேலை ரொம்ப கஷ்டமான வேலைமா, அதெல்லாம் உன்னால பார்க்க முடியாது. முன்ன பின்ன செஞ்சிருக்கியா? செஞ்சதில்ல, ஆனா நான் கிராமத்து பொண்ணுதான், அதனால இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் எனக்கு பார்த்து பழக்கம் இருக்குன்னு. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்கண்ண. எந்த வேலையும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னன்னு யோசிக்கிறீங்க? நான் எல்லா வேலையும் நல்லா பாப்பேன்ன. சரிம்மா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, வேலைக்கு சேர்த்துக்கிறேன். போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுமேம்மா. பரவாயில்லண்ணே. பேர் என்னம்மா? லக்ஷ்மிண்ணே. லக்ஷ்மியா? சரி, ஏறிக்கம்மா, ஏறு. சரிண்ணா, எல்லாரும் ஏறிட்டாங்க, போலாம். சரி, வண்டி எடுத்து சொல்லு. தாயம்மாக்கா, தாயம்மாக்கா, தாயம்மாக்கா. என்ன மஞ்சுளா? அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிருந்தேன், இந்தாங்க பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன விஷயம்? உங்க வீட்டுல லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அதுக்கு என்னாச்சு? ரோடு போற ஆளுங்க கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. எங்க பாத்தீங்க? எந்த இடத்துல லட்சுமி பாத்தீங்க? பூம்பட்டு அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்துல ரோடு போறதுக்கு ஆளுங்க எல்லாம் குட்டியான வேன்ல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து லக்ஷ்மியும் ஏறிட்டு இருந்தாப்பா. அம்மா, நான் உடனே போய் லக்ஷ்மி அம்மா கூட்டு வந்துறேன். வந்துல அனுப்பிச்சு சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சிடலாம் சார், ஒன்றும் கவலைப்படாங்க. சொல்லுங்கள் சார், ரோடு வேலைக்கு இங்கேருந்து ஆள் போனாங்களா? ஆமாம், என்ன விஷயம்? அண்ணே, குடும்ப கஷ்டத்துக்காக என் ஒய்ஃப் அவங்க கூட சேர்ந்து வேலைக்கு போயிருக்கா. அவள் வேற உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கா. அவளை திரும்ப நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்க எந்த வழியாக போனாங்க, அந்த வண்டி எங்கே போச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கானே? இப்படியே போனீங்கன்னா ஒரு பைபாஸ் வரும், லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா மருது ரோடு கட் ஆகும், அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. அண்ணே, அந்த வண்டியோட பேர் நம்பர்லாம் தெரியுமாண்ணே? வண்டி நம்பரு TN 22 DD 21 33. சரிண்ணா, நான் வரேண்ணா. சரிங்க. லக்ஷ்மிமா,
லட்சுமிமா, 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 யார் பாணி, எங்க இருக்கு?